பாவங்களை போக்கும் ரிஷப சேவை அபிராமி பட்டரின் அபிராமி அந்தாதி அன்னை திருக்கடையூர் அபிராமியை ஆதிபராசக்தியின் பல்வேறு வடிவங்களாய் போற்றி துதிக்கிறது அபிராமி அந்தாதியில் மண்களிக்கும் பச்சை வண்ணமுமாகி மதங்கர் குலப்பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டி தன் பேரழகே என்பார் பட்டர் சித்தி மதி மதங்க முனிவரின் கோடிக்கணக்கான மதங்க கன்னிகைகளில் மூத்தவளும் பேரழகியுமானவள் அன்னை மாதங்கி அவளது பச்சை நிறம் இந்த மண்ணையே கழிக்கச் செய்ததாக அபிராமி வட்டர் போற்றுகிறார் இந்த மாதங்கியை சியாமலை மந்திரினி ராஜசியாமலா ராஜ மாதங்கி என்றும் அழைப்பார்கள் லலிதை ஆதிபராசக்தியின் கரும்பு விலிருந்து தோன்றி தம் அடியவர்களுக்கு கல்வி நுண்ணறிவு சொல்லாற்றல் இசையறிவு வசீகரிக்கும் சக்தி திரண்ட செல்வம் என அள்ளித்தருபவள் ராஜமாதங்கி இந்த ராஜமாதங்கி அருளும் இடம் சீர்காழி மற்றும் திருவெண்காடு அருகிலுள்ள திருநாங்கூர் திருத்தலம் ஆகும் ஒரு பிரளய காலத்தில் பிரம்மதேவர் சிவபெருமானை மதங்கம் எனும் யானை வடிவில் இருந்து தியானித்தார் அப்போது பிரம்மனின் மனதில் இருந்து அவரது புத்திரனாய் மதங்க முனிவர் தோன்றினார் தவம் செய்ய விருப்பம் கொண்டு இடம் தேடினார் மதங்க முனிவர் அது பிரளய காலம் அல்லவா எங்கும் ஒரே வெள்ளம் தவம் இயற்ற இடம் கிடைக்கவில்லை அப்போது நாரத முனிவர் தோன்றி மதங்கா பூ உலகில் அனைத்து உயிர்களுக்கும் ஒடுக்கமடையும் திருவெண்காடு பிரளயத்திலும் அடியாமல் உள்ளது அங்கு சென்று தவம் ஆற்று என்று அருளினார் ஊழிக்காலத்திலும் அழியாத அத்தலத்தைக் கண்ட மதங்கர் அங்கேயே தவம் இயற்றத் தொடங்கினார் அப்போது மகாவிஷ்ணு மோகினி வடிவில் தோன்றி ஆசி வழங்க விநாயகப் பெருமான் மதங்கருக்கு தீகளையும் அருளினார் இந்த மோகினி வடிவ பெருமாள் நாராயணி எனும் திருநாமத்திலும் விநாயகர் மதங்க விநாயகர் எனும் பெயரிலும் திருநாங்கூர் மதங்கீஸ்வரர் திருத்தலத்தில் எழுந்தருளி அருள் புரிகின்றனர் பின்னர் தவம் இருக்க மதங்க முனிவருக்கு அம்பிகையுடன் சிவபெருமான் திருக்காட்சி நல்கினார் அப்போது மதங்கர் அம்மையப்பனிடம் அம்பிகையே எனக்கு மகளாக வந்து பிறக்க வேண்டும் என்று வேண்டினார் உடனே பார்வதி தேவி மதங்கரே எம் வடிவம் கொண்ட மந்திரினியான தேவி உமக்கு மகளாக வந்து பிறப்பாள் என அருளி மறைந்தாள் அதன்படி ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அதிகாலை மதங்க தீர்த்தம் எனும் பொய்கையில் நிலோத்பல மலர்மேல் தேவி குழந்தையாக வந்து உதித்தாள் அப்போது பொய்கைக்கு நீராட வந்த மதங்கர் சித்திமதி தம்பதியினர் அக்குழந்தையை எடுத்து தங்கள் மகளாக வளர்த்து பின்னாளில் சிவபெருமானுக்கு மணம் முடித்து வைத்தனர் பின்னர் ரிஷபத்தில் சக்தி மாதங்கியுடன் சிவபெருமான் எழுந்தருளி திருக்கல்யாண சேவை நல்கி அருளினார் அந்த சேவை திருக்காட்சியின் தொடர்ச்சியாய் இன்று வரை திருநாங்கூர் ராஜ மாதங்கி சமேத மதங்கீஸ்வரர் திருக்கோவிலில் சேவை திருக்காட்சி நடைபெற்று வருகிறது மதங்கர் அம்பிகை ராஜசியாமலாவை வளர்த்து வந்ததால் அம்பிகை ராஜமாதங்கி என்றும் மாதங்கியை சிவபெருமான் மலர்ந்து ஆட்கொண்டதால் இறைவன் மதங்கீஸ்வரர் என்றும் ஆட்கொண்ட மதங்கரின் ஆசிரமம் அமைந்த இடம் மதங்கா ஆசிரமம் என்றும் தற்போது அவ்விடமே திருநாங்கூர் ராஜமாதங்கி சமேத மதங்கீஸ்வரர் திருக்கோவில் என்றும் வழங்கப்பட்டு வருகிறது இத்தல மாதங்கியை தேன் நேவேதியம் செய்து வழிபட்டு வந்தால் படிப்பில் குழந்தைகளின் மந்தநிலை நீங்கி நுண்ணறிவை பெற்றிடுவர் என்று சொல்லப்படுகிறது மேலும் கல்வி ஞானம் இசை அறிவு கூடிவர இத்தல ராஜமாதங்கி வழிபாடு பெரிதும் துணை செய்யும் என்கிறார்கள் அது மட்டுமல்ல சிவபெருமான் பதினோரு திரு அவதாரங்களுடனும் மகாவிஷ்ணு பதினோரு திரு அவதாரங்களுடனும் ஒரே திருத்தலத்தில் தோன்றி அருளிய திருத்தலம் திருநாங்கூர் தமது கட்டளையை மீறி தட்சனின் யாகத்திற்கு சென்று வந்த தாட்சாயினியின் மீது கொண்ட சினத்தினால் சிவபெருமான் இங்குள்ள உபய காவிரி என்னும் இடத்தில் ருத்ர தாண்டவம் ஆடினார் அப்போது அவரது விரிந்த சடாமுடி பதினோரு இடங்களில் பூமியில் உதிர்ந்தது அந்த பதினோரு இடங்களில் இன்னொரு சிவபெருமான் உருவம் தோன்றி தாண்டவம் நிகழ்த்த தொடங்கியது இதனால் இவ்வுளவுக்கு பேரழிவு ஏற்படும் என்று அஞ்சிய தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் அடைக்கலம் புகுந்தனர் அவர் ருத்ர ருத்ரதாண்டவம் ஆடிக்கொண்டிருந்த பதினோரு சிவபெருமான்களையும் பதினோரு மகாவிஷ்ணுவாய் தோன்றி கட்டித் தழுவினார் இதனால் சினம் தணிந்து சாந்த நிலைக்குத் திரும்பிய சிவபெருமான் தமது செடாமுடி உதிர்ந்த பதினோரு இடங்களில் கோவில் கொண்டு அருளினார் அதுபோலவே மகாவிஷ்ணுவும் பதினோரு இடங்களிலும் கோவில் கொண்டார் மகாவிஷ்ணுவின் பதினோரு திருக்கோலங்கள் கோவில் கொண்ட பதினோரு திருத்தலங்கள் திருநாங்கூரில் திவ்ய தேசங்களாக அமைந்துள்ளன ஒவ்வொரு ஆண்டும் தை அமாவாசைக்கு மறுநாள் இரவில் திருநாங்கூரில் திருமணிமாடக்கோவில் மாடக்கோவில் என்று அழைக்கப்படும் நாராயண பெருமாள் சன்னதியில் பதினோரு சேவை திருவிழா சிறப்பாக நடக்கும் அதுபோல இந்த சிவாலயங்களில் சார்பாக பன்னிரு ரிஷபாருட சேவை திருவிழா சித்ரா பௌர்ணமி நாளில் அக்காலத்தில் இங்கு நடந்துள்ளது ஆனால் சில பல காரணங்களால் சித்ரா பௌர்ணமியில் அந்த காலத்தில் நடைபெற்று வந்த ரிஷபாருட சேவை தடைபட்டது பல வருட தடைகளுக்கு பின் தற்போது வைகாசி மாசத்தில் ரோகிணி நட்சத்திர நாளில் இந்த விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது ஈசனின் ஒரு ரிஷபாருட திருக்காட்சி கண்டாலே பெரும்பாகியம் ஆனால் இங்கு ஒரே தளத்தில் பன்னிரு திருக்கோவில்களில் உள்ள ஈசன்களும் அம்மை உமையவருடன் பன்னிரு ரிஷபாருட திருக்காட்சி அருள்கிறார் இதனை காண்பது வெகு புண்ணியம் சீர்காடியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் திருநாங்கூர் அமைந்துள்ளது அருகில் திருவாலி திருநகரி மங்கையிடம் திருவெண்காடு திருக்கோவில்கள் உள்ளன பனிரெண்டு சிவப்பீடங்கள் சிவபெருமான் கோவில் கொண்ட பனிரெண்டு சிவபீடங்கள் தத் புருஷ பீடம் ராஜ மாதங்கி சமேத மதங்கீஸ்வரர் கோவில் திருநாங்கூர் அகோரப்பீடம் அகிலாண்ட நாயகி சமேத ஆரண்யேஸ்வரர் கோவில் கீழை திருக்காட்டுப்பள்ளி வாமதேவ பீடம் திரு யோகீஸ்வரர் யோகாம்பாள் சமேத யோகநாதர் ஆலயம் கீழ்சட்டநாதபுரம் சத்யோஜாத பீடம் சொர்ணாம்பிகை சமயத சொர்ணபுரீஸ்வரர் கோவில் காத்திருப்பு சோமபீடம் பீடம் அமர்தபூரீஸ்வரர் திருக்கோவில் திருநாங்கூர் சார்வபீடம் நாகநாதர் ஆலயம் அள்ளிவிழாகம் செம்பதனிருப்பு மகாதேவ பீடம் பக்தவச்சலாம்பிகை நம்புவார் நம்புவார்கண்பர் ஆலயம் திருநாங்கூர் பீமபீடம் கைலாசநாதசுவாமி ஆலயம் திருநாங்கூர் பவபீடம் சுந்தரேஸ்வர சுவாமி திருக்கோவில் திருநாங்கூர் பிராணபீடம் அதுல்ய குஜாம்பாள் சமேத ஐராவதேஸ்வரர் கோவில் அத்தீஸ்வரம் பெருந்தோட்டம் ருத்ரபீடம் சுந்தராம்பாள் சமேத சுந்தரேஸ்வரர் ஆலயம் அன்னப்பன் பேட்டை பாசுபத பீடம் நயனவரதேஸ்வர சுவாமி திருக்கோவில் மேல்நாங்கூர் இரண்டு நந்தி ஆலயத்தில் ஈசனின் எதிரில் இரண்டு நந்திகள் உள்ளன அதில் மதங்க நந்தி ஈசனை நோக்கியவாறும் சுவேத நந்தி மறுபக்கம் திரும்பி இருப்பதையும் காணலாம் மாதங்கி மதங்கீஸ்வரர் திருக்கல்யாணத்தின் போது ஈசனின் கட்டளை கிணங்கி இங்குள்ள நந்தி திருக்கயிலாயம் சென்று அன்னை மாதங்கி சார்பாக சீர் அளித்ததாம் எனவே பிரதோஷத்தின் போது இந்த இரு நந்திகளுக்கும் தொடர்ந்து அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தால் வறுமையால் திருமணம் கைகூடாமல் இருக்கும் பெண்களுக்கு திருமணத்தடை தடை விலகும்